ஹை கைஸ் எப்படியும் நருட்டோ ஷிப்புடன் பார்த்தீங்கன்னா சோனியில் வந்தாச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இது இந்த நம்ம போன வீடியோ ரிலீஸிங் டேட் கன்ஃபார்ம் பண்ண வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீச் போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா திட்டும் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பொம்மை சேனலும் போட்டேன், அந்தளவுக்கெல்லாம் ரீச் போகலை. ஆனால் அனிமீஸை மட்டும் போட்டாலே அப்படியே வந்து கூட்டம் கூட்டமாக வந்துடுறீங்க. ஏன்னா வந்து பொம்மையை விட அனிமீஸுக்கு தான் நிறையா ரொம்ப ஃபேன்ஸாக இருக்காங்க. எனக்கு முன்னாடியெல்லாம் அனிமீஸ்னாலே பிடிக்காது, ஆனால் இப்போ எனக்கு நருட்டோ பிடிச்சி போச்சு. போக்கிமானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன், முழுசாக பார்த்துருவேன். அதில் தான் நான் ஒன் பீஸை சந்தித்தேன். இந்த மாதிரி நிறையா அனிமி பண்ணுற அனிமீஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து கக்காசியோட பெல்ஸை பிடுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே படுற இது பாடு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அது இப்போ தான் பார்த்தேன், இது உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன், அதனால தான் எனக்கு தெரியும். அண்டு பார்த்தீங்கன்னா அது ஏன் கக்காசிக்கு மட்டும் இந்த மாதிரி இது தமிழில் டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். இதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழில் டப் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் வந்து அவனோட வாய்ஸ் மாதிரி எனக்கு வரல. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க இதுலேயும் அல்டிமேட்டான விஷயமே கக்காஷி வந்து சாசுகேவை பற்றி இது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பழைய விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க இந்த பீச்சரில் இருக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் தான் கக்காஷி சொல்லுவான், ஐயையோ சாசுகேவை மட்டும் பேசிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் அது பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. அண்டு பார்த்தீங்கன்னா எப்பட்றா கக்காசினால் மட்டும் கையை அப்படியே வேகமாக பண்ண முடியுது, எப்பட்றா கிரியேட் பண்ணுறீங்க, மசாசி கிஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அவளுக்கு கூட எனக்கு வராது. சொல்லப்போனால் இப்போ தான் வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தே கற்றுக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா மொத்தபடி இது ஒரு நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி எப்படின்னு தெரியல. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டாடா, பை பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.